ஏம்மா இந்த ராத்திரி நேரத்துல ஒரு வயசு பொண்ணு தனியா பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கறியே எவனாச்சும் காலி பசங்க கையில மாட்டிட்டு இருந்தா என்ன ஆகுறது ஏதோ எங்கள மாதிரி ரீஜென்ட்டான ஆளுங்க வர போய் சரியா போச்சு காலி யாராவது காவாலி பசங்க கிட்ட சிக்கிந்தா உங்க எது என்ன ஆயிருக்கும் டேய் அத விடுடா ஏம்மா உன் பேர் என்ன ஊர் என்ன அத கொஞ்சம் விளக்கமா எடுத்து சொல்லு அலத அலத அலதமா நான் இருக்கேன் கவலைப்படாத ஆண்டி பட்டி மாரியப்பா கொண்டாட்டி நான் கொண்டாட்டி அட இதுக்கு மேல என்னத்தை சொல்ல அண்ணாச்சி அண்ணாச்சியா அந்த மாதிரி உறவெல்லாம் நமக்கு பிடிக்காது பாதம் வேற ரூட்ல போக கூடாது நான் ஆசையோட பிட்டானா அடப்பாவி அப்புறம் என்னமாச்சு குருத்து வாழ கண்ணு போல குருவம்மா நான் இருக்க குருவம்மாவா குருவம்மாடா கூறு கட்டா தமக வேறொருத்தியோட சகவாசம் மிளகா பழம் போல முத்தத்திலே வந்து நிக்க மூதேவியத்தமாக முண்டச்சு சகவாசம் கெட்ட பயம் இருக்குப்பா குருமா நீ என்னைக்கோ வந்திருக்க வேண்டியது அப்புறம் ஆண்டி பட்டி மாரியப்பா கொண்டாட்டி நான் கொண்டாட்டி அட எதுக்கு மேல என்னத்த சொல்ல அண்ணாச்சி டேய் கேடுடா உன்னதான் அடச்சி நீ சும்மா இருற ஆமா நீ ஒண்ணும் உன் புருஷன சரியா கவனிக்கிறது இல்லையா பலகாரங்களாரம் பண்ணி போட்டு அப்படியே கவர் பண்ண வேண்டியதானே 18 பணியாரம் மதிலட்டி கொடுத்தாலும் எரவலடி என் புருஷன் உனக்கு எரவலடி என் புருஷன் என் புருஷன் என் புருஷன் எனக்கு தான் சொந்தமடி அடி ஆத்தி என் புருஷன் என் புருஷன் எனக்கு தான் சொந்தமடி எனக்கு தான் சொந்தம் உன் புருஷன் உனக்கு தான் சொந்தம் என் புருஷன் அவன் எனக்கா சொந்தம் நாங்க என்ன அந்த மாதிரி ஆளுங்களா
குலதூனை தூற்றுமே
அதை உணராததாலே உள்ளம் நொந்தாள். அமைதியே எங்கு காண்பதோ, அன்பே இல்லாத பூமியில் கூரை காத்திலாடுதே தீபத்தின் ஜோதியே. பாதை மாறி போனால் பேதையே பாவச்சேற்றி கலந்தாள் கோதை சூரை காட்டிலாடுதே தீபத்தின் ஜோதியே சூரை காட்டிலாடுதே தீபத்தின் ஜோதி.